ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை வரவேற்றுக் கொள்கிறோம். உங்களோட வாழ்க்கையை ஆண்டவர் புதிதாக்குவாராக. இந்த நாளில் உங்களுடைய ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவர் புதிதாக்குவார். இந்த நிகழ்ச்சிகளை தவறாமல் நீங்கள் பாருங்கள். தேவனுடைய ஆசீர்வாதங்களும் உங்களோட வாழ்க்கையில் வரும். ஆமென். இந்த நாளில் உங்களுக்காக நான் ஒரு வேத வசனத்தை வாசிக்கிறேன். அதை பிற்பாடு நான் உங்களுக்காக ஜெபிப்பேன். சங்கீதம் 33:12 கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுந்தரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்டவர்கள் பாக்கியமுள்ள ஜனம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் அருமையானவர்களே, பாக்கியவான்களாய் இருப்பார்கள். எல்லா பாக்கியமும் பெற்று சந்தோஷமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று வாழ்த்துவார்கள். பாக்கியவான் என்கிற பரிசுத்த வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த நாட்களில் சொன்னார் பலவிதமான பாக்கியவான்களாய் எப்படி வாழ்வது என்பதை குறித்து சொன்னார். அதில் பாவிக்கப்படுகிற பாக்கியவான் என்பதனுடைய சரியான தமிழ் அர்த்தம் சந்தோஷம் மிகுந்தவன் என்று அர்த்தம். ஒரு மனிதன் சந்தோஷம் மிகுந்தவனாய் வாழ்க்கையில் இருக்கிறதனுடைய அடையாளம்தான் பாக்கியவானாக இருப்பது. அந்த குடும்பம் பாக்கியமான குடும்பம், அந்த குடும்பம் பாக்கியம் செய்த குடும்பம், அந்த மனுஷன் பாக்கியவான், பாக்கியம் செய்தவன் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதே போல் உங்களோட வாழ்க்கையிலே நீங்கள் பலர் இப்படி பாக்கியம் பெற்றவர்கள் என்று உங்களை வாழ்த்தினாலும், ஆனால் தெளிவாய் சொல்லுகிறது கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்டவர்கள்தான் பாக்கியமுள்ளவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் நீங்கள் கர்த்தரை உங்களோட வாழ்க்கையில தெய்வமாய் ஏற்றிருப்பீர்களானால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அநேக துர்பாக்கியமான காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில சம்பவிக்கிறது. அநேக விரும்பத்தகாத சம்பவங்கள் உங்களோட வாழ்க்கையில வருகிறது. வேதனைகளும் வியாகுலங்களும் கண்ணீர்களும் துன்பங்களும் மாறி மாறி வருகிறது. இதோடு எல்லாம் முடிந்துவிடும் என்று நினைத்தால் புதிதாய் இன்னொன்றும் முளைத்தெழும்புகிறது. சொல்லுவார்கள் அல்லவா, வாழையடி வாழையாய் வாழையை வெட்டினாலும் அதுக்கு அதனுடைய குட்டி ஒன்று வரும். அதே போல் ஒரு பிரச்சனையை முடித்தா அடுத்த பிரச்சனை ஆயத்தமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியமுள்ள ஜனம். உங்களோட வாழ்க்கையில் கர்த்தரை நீங்கள் தெய்வமாய் கொண்டிருக்காததுனால பாக்கியத்தை காண முடியாமல் இருக்கிறது. ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பாக்கியம் இல்லை, ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் அல்ல, ஏன் என்னுடைய வாழ்க்கை இப்படி வறுமையாக இருக்கிறது, நான் வாழ்ந்தேன் நான் மரித்தால் நல்லது என்று சொல்லத்தக்கது போல் உங்களோட வாழ்நாட்கள் காணப்படலாம். ஆ பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்கள். இயேசு நாளில் நம்மிடத்தில் வந்திருக்கிறார். இயேசு உங்கள் அருகில் வந்திருக்கிறார். இயேசு உங்களோட வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க விரும்புகிறார். அவருக்கு ஒரு இடம் கொடுங்கள். அப்பொழுது சகலதும் பாக்கியமுள்ள சந்ததி என்று, பாக்கியமுள்ளவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள் என்று உங்களை ஆசீர்வதிக்கத்தக்கதாய் வாழ்த்தத்தக்கதாய் உங்களோட வாழ்க்கையை இயேசு மாற்றுவார். இவர்கள் இப்படி இருந்தார்களே அன்று இன்று இப்படி எப்படி மாறினார்கள் என்று கேட்டு, எப்படி இந்த பாக்கியங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டாங்க என்று சொல்லி ஆச்சரியப்படுத்தக்க விதமாய் இயேசு உங்களை மாற்றுவார். ஏன் அப்படி மாற்றுவார் என்றால் கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்டவர்கள் பாக்கியம் பெற்றவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இந்த பாக்கியம் எப்படி வருகிறது, இந்த பாக்கியம் எதனால் வருகிறது என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் வருகிறது. இயேசுவை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று உங்களுக்கு அறிவிக்கிறோம். இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முதல் இந்த உலகத்தில் வந்து உங்களுடைய பாவங்கள் சாபங்கள் வியாதிகள் துக்கங்கள் பிரச்சனைகள் கண்ணீர்கள் எல்லாவற்றையும், அதாவது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பாக்கியம் பெற்றவர்களாய் வாழ முடியாதபடி என்னென்ன துர்பாக்கியமான காரியங்கள் இருக்கிறதோ அத்தனையிலும் இருந்து உங்களை மீட்டெடுக்கும்படி இயேசு எல்லாவற்றையும் தன் சரீரத்தில் ஏற்று அவர் சிலுவை மேல சுமந்து தீர்த்து அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மீண்டும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். என்றும் இயேசு உயிரோடு இருக்கிறார். உலக சரித்திர கிமு கிபி என்று கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னண்டு ரெண்டாய் பிரிக்கப்பட்டது. காரணம், இயேசு மரணத்தை ஜெயித்தெழுந்தார். அவரை மரணத்தினால ஜெயங்கொள்ள முடியவில்லை, அவர் மரணத்தை ஜெயித்தார். அப்படியான தேவகுமாரனாகிய இந்த இயேசு கிறிஸ்துவை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். இவரை யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில தெய்வமாய் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் பாக்கியம் பெற்றவர்கள். அவங்களோட வாழ்க்கையில இருந்து எல்லா துன்பங்கள் துயரங்கள் துக்கங்கள் தரித்திரங்கள் துர்பாக்கியமான எல்லா காரியங்களைக்கும் நீங்களாக்கி இந்த இயேசு கிறிஸ்துவங்கிற தேவ குமாரன் உங்களை இரட்சித்து
உங்களை மீட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாய், அநேகருக்கு பாக்கியம் உள்ளவர்களாய் அவர் உங்களை மாற்றுகிறவர் தான் இந்த இயேசு. நீங்க நல்லா இருக்க வேண்டும், நீங்க பாக்கியம் பெற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களுக்காக இயேசு தன்னுடைய ஜீவனையும் சிலுவையில் கொடுத்தார். அவர் உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களில் அன்பா இருக்கிறார், இயேசு உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், உங்களோட வாழ்க்கை பாக்கியம் உள்ளதா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனா ஒரே ஒரு காரணத்தை அவர் சொல்லுகிறார், என்னது? கத்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நீங்க அந்த கத்தரை இயேசுவை, அந்த கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களோட உள்ளத்திலே நீங்க சொந்த தெய்வமாக இரட்சகராக நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது நீங்க பாக்கியம் பெற்றவர்களாய் மாறிவிடுகிறீர்கள். எல்லாம் உங்களுக்குரியதாய் மாறிவிடுகிறது. இயேசு உங்களுக்குரியவராய் மாறுகிறார். இந்த வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஒரே தேவனாகிய இயேசு உங்களுக்குள்ளேயே வரும்போது நீங்க சர்வத்துக்கும் சுந்தரவாளி கொப்பாய் மாறிவிடுகிறீர்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களோட வாழ்க்கை பாக்கியமுள்ள ஒரு வாழ்க்கையாய் இருக்கிறதா என்று பாருங்கள். உங்களுடைய குடும்பம் பாக்கியம் பெற்ற ஒரு குடும்பமா இருக்கிறதா? உங்களோட குடும்பத்தை மற்றவர்கள் எப்படி பேசுகிறார்கள், எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளால் உங்களை பார்க்கிறார்கள், உங்களோட குடும்பத்தை எப்படி பார்த்து எப்படி செய்கிறார்கள் என்று கவனித்து பாருங்கள். நீங்க ஒரு பாக்கியம் பெற்ற ஒரு குடும்பமாய், ஒரு ஆசீர்வாதமான குடும்பமாய், அல்லது ஒரு ஆசீர்வாதமான ஒரு நபராய், உங்களோட குடும்பத்துக்கு அல்லது உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, நீங்க வாழுகிற சமுதாயத்துக்கு நீங்க இருக்கிறீங்களா என்று யோசித்து பாருங்கள். உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமா இருக்கிறதா என்று கவனித்து பாருங்கள். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் பெற்ற ஜனம் என்று வேதம் சொல்லுகிறது இல்லையா? ஆகவே கர்த்தரை நீங்க உங்களுடைய இருதயத்தில் சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளும் போது, நம்பும் போது நீங்கள் பாக்கியம் பெற்ற ஒரு ஜனமாய் மாறிவிடுவீர்கள். நீங்க அந்த பாக்கியம் பெற்ற ஜனமாய் மாறும்போது உங்களோட வாழ்க்கை பாக்கியமா இருக்கும். அந்த பாக்கியத்தில் இருந்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் தேவன் உங்களை மாற்றுவார். ஒரே ஒரு காரியம், சின்ன காரியம், உங்களை நேசித்து உங்களுக்காக தன்னுடைய ரத்தத்தை எல்லாம் சிலுவையில் சிந்தி மறித்த இந்த இயேசுவை உங்கள் உள்ளத்தில் சொந்த தெய்வமாய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது உங்களோட வாழ்க்கை பாக்கியம் வரும். உங்களோட வாழ்க்கையில் வருகிற பாக்கியத்தின் மூலமாய் நீர் அங்கே அநேகருக்கு நன்மைகளை கொண்டு வருகிற ஒரு மனுஷனாய், ஒரு மனுஷியாய், ஒரு குடும்பமாய் தேவன் உங்களை மாற்றக்கூடியவராய் இன்றும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். இந்த மாறாத தெய்வம் உங்களோட வாழ்க்கையை இன்றைய நாளில் பாக்கியமுள்ள ஒரு வாழ்க்கையாய் மாற்றும்படி தன்னை, அதாவது கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது என்று சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். இந்த இயேசுவை உங்களோட உள்ளத்திலே நீங்கள் தெய்வமாய் ஏற்றுக்கொள்வீர்களானால், கட்டாயம் அல்ல, மனப்பூர்வமாய் நீங்கள் விரும்பி அதை செய்வீர்களானால், நிச்சயமாய் நிச்சயமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களோட வாழ்க்கை பாக்கியம் பெற்றதாக இருக்கும். பாக்கியமுள்ளவர்களாக இருப்பீங்க. உங்களோட சமுதாயத்தில் நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் பாக்கியமுள்ளவர்களாய் காணப்படுவீங்க. ஏனென்றால் இயேசு அப்படி செய்கிறவர். ஆகவே கவலைப்படாதிருங்கள் பிரியமானவர். இந்த இயேசுவுக்கு உங்களுடைய இருதயத்தில் இடம் கொடுங்கள். அவர் அங்கே வரட்டும். அப்பொழுது இப்பொழுது துர்பாக்கியம் உள்ள உங்களோட வாழ்க்கை, ஏன் பிறந்தேனுங்கிற உங்களோட கேட்கிற உங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதமான பாக்கியமுள்ள ஒரு வாழ்க்கையாக இயேசு மாற்ற வல்லவராக இருக்கிறார். அவருக்கு உங்களுடைய இருதயத்தை கொடுங்கள், அவர் அப்படி செய்வார். இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். பிதாவே, உங்களுடைய குமாரன் இயேசுவை என் உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்கிறேன். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியமுள்ளது என்று சொன்னீரே, அதன்படி என்னை பாக்கியமுள்ள ஒரு மகனாய், ஒரு மகளாய், ஒரு குடும்பமாய் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே எங்களுக்குள்ள வாரும். இயேசுவே எங்கள் பாவங்களை மன்னி உங்களுடைய இரத்தத்தினால் எங்களை கழுவும். உங்களுடைய சிலுவையில் நீர் பட்ட பாடுகள் அது எனக்காக என்பதையும், என்னை நீர் நேசிக்கிறேன் என்பதையும், எனக்காக உங்களுடைய ஜீவனை கொடுத்தீர் என்பதை நான் இன்றைய நாளில் கேள்விப்பட்டு அறிந்து நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவே வாழ்க்கை ஒரு பாக்கியமுள்ள வாழ்க்கையாய் மாற்றும். இயேசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் என்று சொன்னேன். அன்புள்ள தேவனே, இந்த பிள்ளைகளுக்காய், இந்த செய்தியை கேட்டவர்களுக்காய், கேட்க போகிறவர்களுக்காய் ஜெபிக்கிறேன்.
உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற துர்பாக்கியமான காரியங்கள், விரும்பத்தகாத காரியங்கள், நன்மைக்கு காத்திருந்து அதுக்கு பதிலாய் ஆண்டவரை தீமை வந்தது போல கஷ்டத்திலே துன்பத்திலே வியாகுலத்திலேயும் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட தள்ளப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட நிலையில வேலை ஸ்தலங்கள்ல வெளியில குடும்பத்துல காணப்படுகிற இந்த பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் தேவனே. அவர்களுடைய நாளில் உண்மை தங்களுடைய சொந்த தெய்வமாய் ஏற்றிருக்கிறார்கள். ஆதலால் வேதம் சொல்லுகிறபடி கர்த்தரே தமக்கு தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனங்கள், தங்களுக்கு தெய்வமாய் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் பாக்கியமுள்ளவர்கள் என்று சொன்னீரே. உங்களுடைய வசனம் பொய் அல்லவே, அது சத்திய வசனமே. அந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கிறேன். இவர்கள் ஒவ்வொரு உண்மை சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் அன்புள்ள ஆண்டவரே, நீர் பிரவேசித்தவருடைய வாழ்க்கையை பாக்கியமுள்ள வாழ்க்கையாய் மாற்றும். இந்த வசனத்தின்படி அவர்களை ஆசீர்வதியே. நீங்க அப்படி செய்கிறதுக்காய் கோடி கோடி நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, கவலைப்படாதிருங்கள். தேவன் உங்களுடைய வாழ்க்கையை பாக்கியமுள்ள ஒரு வாழ்க்கையா இன்றைய நாளில் மாற்றி இருக்கிறார். ஆமேன். உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போ